ஹாய் விவர்ஸ் வெல்கம் டக்ஷாவில் லவ்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் என்று பகுதி நாற்பத்தி ஏழு பார்ப்போம் பலர் சொல் விளைவிக்கும் மனமாற்றம் சோமையாஜி என்பவர் தான் செய்யப்போகும் சோம யாகத்தில் பலியிடுவதற்காக சில ஆடுகளை வாங்கினார் அவற்றை தம் வீட்டிற்கு அவர் ஓட்டி கொண்டு சென்றதை பார்த்த மூன்று பேர்கள் எப்படியாவது அந்த புஷ்டியான ஆடுகளை அவரிடம் இருந்து பறித்து தங்கள் மதிய உணவாக அவற்றை சாப்பிட்டுவிட வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள் பிறகு அவர்கள் சோமயாஜி நடந்து செல்லும் சாலையில் வெவ்வேறு இடங்களில் ஒளிந்து கொண்டார்கள் சிறிது நேரம் கழித்து வெளியே வந்த ஒருவன் சோமயாஜியை சந்தித்து ஓ சோமயாஜி என்ன இது உங்களை பார்த்தால் பெரிய பக்திமானாக தெரிகிறது நெற்றியில் திருநீரும் பளிச்சென்று ஒளி வீசுகிறது அதே சமயத்தில் இந்த நாய்களை இழுத்து கொண்டு செல்கிறீர்களே என்று ஆச்சரியத்தோடு கேட்டான் சோமயாஜிக்கு ஒன்றும் புரியவில்லை இருந்தாலும் அந்த ஆடுகளை ஒரு முறை பார்த்ததும் அவரது குழப்பம் தீர்ந்தது சோமயாஜி அந்த மனிதனை நோக்கி தள்ளிப்போ நான் ஆடுகளை தானே வீட்டிற்கு ஓட்டிச் சென்று கொண்டிருக்கிறேன் அவற்றை பார்த்து நாய்கள் என்று சொல்கிறாயே உனக்கென்ன கண் தெரியவில்லையா உன்னுடைய ஏமாற்று வேலையெல்லாம் என்னிடம் காட்டாதே என்று உறுதியாக கூறிவிட்டு அவ்விடத்தை விற்று நகர்ந்தார் சிறிது தூரம் சென்றதும் இரண்டாவது அயோக்கியன் அவரிடம் வந்து ஓ சோமயாஜி உங்களுக்கு என்ன ஆயிற்று தாங்கள் ஏன் புத்தி சுவாதீனம் இல்லாதவனைப் போல் நடந்து கொள்கிறீர்கள் உங்களை போன்ற மிகவும் ஆசார மாணவர்கள் தெரியாமல் நாயை தொட்டாலே உடனே குளித்து தங்களை பரிசுத்தம் செய்து கொள்வார்கள் அப்படி இருக்கையில் உங்களுடன் அந்நாய்களை அழைத்து கொண்டு செல்வதை பார்த்தால் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக உள்ளது ச்சே ஏன் இப்படியெல்லாம் நடந்து கொள்ள உங்களுக்கு தோன்றுகிறது என்று கேட்டான் இதுவரை இரண்டு நபர்கள் தன்னுடைய ஆடுகளை பார்த்து நாய்கள் என்று கூறிவிட்டதால் உண்மையிலேயே தான் கொண்டு செல்பவை நாய்கள்தானோ என்று பெருங்குழப்பம் அவருக்கு ஏற்பட்டது சற்று நேரம் கழித்து திடீரென்று மூன்றாவது திருடன் சோமயாஜியின் எதிரே தோன்றினான் பாசாங்குடன் கூடிய மரியாதையோடு அவன் சோமயாஜியின் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினான் பிறகு மிகவும் பணிவோடு நான் சொல்லப்போகும் விஷயத்தை கேட்டு என் மீது கோபம் கொள்ளாமல் என்னை தயவு செய்து மன்னித்து விடுமாறு முதலிலேயே கேட்டுக்கொள்கிறேன் உங்களை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை ஒரு கையில் கமண்டலுவை வைத்து கொண்டிருக்கிறீர்கள் மற்றொரு கையால் மூன்று நாய்களை கட்டி இழுத்துச் செல்கிறீர்கள் இந்த காட்சியை பார்ப்பதற்கு மிகவும் வித்தியாசமாகவும் முரண்பாடாகவும் உள்ளது என்று கூறி போலியாய் வியந்தான் இந்த தடவை சந்தேகமின்றி தான் கட் கூட்டிச் செல்பவை நாய்கள்தான் என்று சோமயாஜிக்கு நிச்சயமாகிவிட்டது சோமியாஜி தனக்குள் ஆலோசித்து மூன்று பேர்கள் வெவ்வேறு இடங்களிலேயே ஒரே கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் எனக்கு வயதானதால் கண் பார்வை சிறிது குறைந்துவிட்டது போலிருக்கிறது இதை பயன்படுத்தி கொண்டு அந்த கடைக்காரன் ஆடுகளுக்கு பதிலாக நாய்களை கொடுத்து என்னை ஏமாற்றிவிட்டான் எனது பூர்வ ஜென்மம் பாவத்தினால்தான் ஆடுகளுக்கு பதிலாக நான் நாய்களை இழுத்து செல்ல வேண்டியதாயிற்று வெக்கக்கேடு என்று தன்னைத்தானே நொந்து கொண்டார் பிறகு மூன்றாவது ஆசாமியை பார்த்து இந்த நாய்களை நீயே எடுத்து கொண்டு போய்விடு யாகசாலைக்கு நான் இவற்றை கொண்டு சென்றிருந்தால் என் நிலைமை என்னவாயிருக்கும் அதை நினைத்தாலே என் உடல் நடுங்குகிறது யாகசாலையில் எல்லோரும் என்னை வசை சொற்களால் ஏசியிருப்பார்கள் உனக்கு மிக்க நன்றி நல்ல வேளையாக நீ என்னை அந்த அவமானத்தில் இருந்து காப்பாற்றிவிட்டாய் இந்த நாய்களுக்காக நீ எனக்கு பணம் எதுவும் கொடுக்க தேவையில்லை இவை என்னை விட்டு தொலைந்தாலே போதும் நான் மிகவும் சந்தோஷப்படுவேன் என்று சொல்லி அவ்வாடுகளை மிக்க நன்றியுடன் திருடனிடம் கொடுத்துவிட்டார் மூன்று மனிதர்கள் ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் கூறவே சோமயாஜியின் உள்ளம் சிறிது சிறிதாக மாறுதலை அடைந்தது கபடமான ஏமாற்று வார்த்தைகளுக்கே இவ்வளவு தூரம் ஒருவருடைய மனதை மாற்றக்கூடிய சக்தி உள்ளதென்றால் எண்ணற்ற பக்தர்கள் கோயில் சிலையின் முன்பு மனம் உருகி வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிரார்த்தனைகளுக்கு இருக்கும் சக்தியை என்னவென்று கூறுவது கோயில் சிலைகளுக்கு இறைவன் அளிக்கும் புனித தன்மைக்கு இத்தகைய பிரார்த்தனைகளும் ஒரு காரணமாகும் நன்றி வணக்கம்